श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्ता सदा हृदि यस्य भागवत प्रियंताय च राज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्ध दीक्षं दयानिधिं देहभृतं शरण्यं தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. அருள் தருமாறன தேசிகனே எங்கள் தோப்புல் தேவே வரு கவிதார்க்கிக சிங்கமே வாதியர் வாழ் வருத்தாய் இருகையங்கோப்பி உரைக்கும் விண்ணப்பம் ஒன்று கேளாய் உருவமென கருளாய் என்ன உள்ளமுன் தொண்டரையே. சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்துல அஞ்சாவது அங்கத்துல மகாமோகன் சார்வாக்க பட்சத்தை, அதாவது சரீரத்தை காட்டிலும் ஆத்மான்னு ஒண்ணு வேற இல்லை, சரீரமே ஆத்மான்ற விஷயத்தை பத்தி விஸ்தாரமாக இந்த மகாமோகன் சொல்வதை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதெல்லாம் சொல்லச்சு, அத்தது ததிதிவா நத்தது ததிதிவா விருதோத்யத் கதா கனத் கதக கனக கத்தன கிரம விகல்பித பிரக்ரமா என்றெல்லாம் சொல்ற. வஸ்து இருக்கு, அது இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ற. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சார்வாக்கனுடைய பட்சத்தில் பிரத்யக்ஷம் ஒன்று தவிர வேற எதுவுமே பிரமாணம் கிடையாதுன்னு சொல்லி சொல்றோம். இந்த பிரத்யட்சம் இல்லாத ஒரு விஷயத்தை போய் அந்த விஷயத்துல போய் ஒவ்வொருத்தருக்கும் வந்து, அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு வஸ்துவை போய் ஒரு வாதத்துக்கு எடுத்துட்டு வாழ்க்கைய சாமர்த்த பிரகாரத்துக்கு அது இருக்குன்றதும் ஒருத்தன் இல்லைன்றதும், அதாவது ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்னு சொல்லச்சு. இந்த ஜீவாத்மான்னு ஒன்று இருக்கு, பரமாத்மா ஈஸ்வரன் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்றான். ஈஸ்வரனே ஒன்று கிடையாது, எல்லாம் ஒன்றுதான், ஜீவாத்மா பரமாத்மான்னு ரெண்டு கிடையாதுன்னு ஒன்று சொல்லி சொல்கிறான். இப்படிலாம் பல பிரகாரமாக இது மாதிரி எல்லாம் உபன்யாசம் பண்ணிட்டு அவனுடைய ஒரு சாமர்த்தியத்துக்கு தகுந்த மாதிரி, வாத சாமர்த்தியத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயங்களை, கோட்பாடுகளை சொல்லி இந்த லோகத்தில் இருக்கிறவாள்லாம் ஏமாத்திருந்திருக்கான். அதில் போய் எப்படி இதெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி இருந்துருக்கு. ஜனபதே ஜோகுஷ்யத்தே குதர்க்க சதகக்கணும் நிகர கக்கசா பத்ததி அப்படின்னு பௌத்தனுடைய மதத்தையும் சேர்த்துதான் இந்த இடத்துல கண்டிக்கலாம். பௌத்தம் சர்வம் சூன்யம்னு சொல்லி சொல்றோம், சூன்யம்னு சொல்றோம். அதே சமயத்துல ஏகக்ஷணவர்த்தி வர்த்தித்வம், ஒரு க்ஷணம் தான் எல்லாம் இருந்துருக்கு, ரெண்டாவது க்ஷணத்துல இல்லை, எல்லாம் புதுசு புதுசா உண்டாருது அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதெல்லாம் என்னத்துக்கு சொல்றோம்? நாம வஸ்துக்களை பாக்குறது பாக்குற பிரகாரம் நாம அப்படியே ஒத்துட்டு போயிடலாம. இதெல்லாம் இப்படி விபரீதமா ஒத்துக்கிறது, ஒத்தன் அத்வைத்த சொல்றான், பாக்குறது மொத்தம் மிச்சை அப்படின்னு சொல்றான், ஜெகன் மிச்சை அப்படின்றான். இன்னொத்த அங்கேருந்து சொல்றான், இது பாஸ்கரனுடைய பட்சத்துக்கு பார்த்தோம்னா எல்லாம் உபாதி வசத்தினால பிரம்மந்தான் ஜீவனா இருந்துருக்குன்றான். இப்படி எல்லாம் என்னத்துக்கு நம்ம பிரத்யட்சத்துல பார்த்துட்டு இருக்கோம், சரீரமே தான் இருந்துட்டுருக்கு, எல்லாம் அதை பார்த்துட்டு போகிற விட்டு இது லோகத்தில் இப்படிலாம் ஒரு இவர்களுடைய செயல்கள்னால தன்னுடைய புத்தி சாமர்த்தியத்தை பிரகடனம் பண்ணணுன்றதுக்காக இப்படிலாம் ஒரு கணக்கு பண்ணுற, இது ஒரு நூற்றுக்கணக்கான ஒரு குதர்க்கங்களை சொல்லி பண்ணிருக்க. ஆகையால் இதெல்லாம் விட்டுட்டு விரோச்சனன் எத்தனையோ வருஷ காலம், ஒரு 32 வருஷ காலம் சேவை பண்ணி அதனால சந்தோஷப்பட்ட பிரம்மாவனால அனுகிரகிக்கப்பட்டதாக இருந்துருக்கிற இந்த சார்வாக்க மதம் இருந்துருக்கு, அந்த அசுரோபுருஷத்து கம்யமாக இருந்துருக்கிற சார்வாக்க மதத்தை நாம் அனுஷ்டிச்சு பின்தொடர்ந்து அதை நாம் அப்படியே பிரஜைகளுக்கெல்லாம் நாம் சொல்ல வேண்டியது, இதுதான் நம்மளுடைய கர்த்தவியம்னு சொல்லி சொன்னான்னு சொன்னோம். நாம் இது வரைக்கும் போன வாட்டி பார்த்தது, இப்போ அதனுடைய தொடர்ச்சி. கரண விலய ரூபா முக்திருத்யுக்தமாத்யை விததமி விததமிதி
மயான்யதே வார்த்திகே விண்யவேசி ஸ்தனயுகல பிருஹத் ஸ்தாபனீயஸ்வபூம்னா பஹுகுண விபவேன பிரம்மணா போக சாம்யம். அவர் கடைசியில் நம்ம பெரியவாள்லாம் ஒரு தீர்மானம் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்லி சொல்லியிருக்கா. என்ன அப்படின்னு கேட்டால், நமக்கு முக்தின்றது என்ன அப்படின்னு ஏற்கனவே மூணு கேள்வி கேட்டிருக்கா. நமக்கு யார் தேவதை, அதாவது முக்தின்னா என்னது, போகம்னா என்ன, தேவதைன்னா என்ன, யார் நமக்கு தேவதைன்னு மூணு விஷயம் கேட்டிருக்கா. அந்த கேட்கச்சே அப்போ பதில் சொன்னால், இந்த சரீரத்திலேருந்து இப்போ இந்த இந்திரியங்கள்லாம் ஒரு காலம் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இந்த இந்திரியங்கள்லாம் வேலை செய்யும். அது முடியாது போயிடுத்துன்னா, தளர்ந்து போயிடுத்துனாக்க அப்போ கரணத்துக்கெல்லாம் விலயம் ஏற்படும், லயம் ஏற்படும். அப்போ லயம் ஏற்பட்டதுன்னாக்கா இந்த தேகம் அதுக்கப்புறம் இல்லாத போயிடும். அந்த தேகம் இல்லாத போகிறது தான் முக்தி. சரி, நமக்கு அனுபவிக்கிறது என்ன, போகம்தான். ரெண்டுகால் சுவைக்கப்படும் சுகமே அதுதான் பரம போகமாக சொல்லப்படுகிறது. தேவதை யாருன்னா, அழகான கொங்கைகளோடு இருந்துருக்கிற பெண்கள் தான் தேவதை. இதுதான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம். அத்தை சொன்னதுதான் சொல்ற, கரண விலய ரூபா முக்திஹி இத்யுக்தம் ஆத்யைஹி. ஆத்யைஹி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னச்சு, இது முக்தின்னு அங்கே ஏற்கனவே அவ பட்சத்தில் அவ பெரியவாள்ல முன்னோர்கள்ல முடிவு பண்ணது. இது சரி, விதத்தம் இது மயா அந்நது வார்த்திகே விநியவேசி. வார்த்திகன்ற கிரந்தத்தில் வேற முடிவு சொல்லியிருக்கு. எல்லாத்துலேயும் ஒரே ஒரு விஷயம்தான், ஒருத்தர் சொன்னதை அப்படியே ஒத்துக்க மாட்டார். அத்வைதத்தில் பார்த்தோம்னா அத்வைத்தம்னு ஒன்றை மாத்திரம் பிடிச்சிக்க வேண்டியது, மீதி ஒருத்தர் சொன்ன மாதிரி இன்னொருத்தர் சொல்ல மாட்டோம், மாறி 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 ஒன்று இருக்கும். நம்ம சித்தாந்தம் ஒன்று தான், எம்பெருமானாருடைய சித்தாந்தம் ஒன்றில் தான். யாருமே எம்பெருமானார் என்ன சாச்சாரோ அதை அப்படியே வச்சுட்டு அதில் ஏதானா சம்சயம் வந்ததுன்னா கூட அந்த ஃபண்டமெண்டலில் மாறுதல் இல்லாத பரிஷ்காரம் பண்ணுவாளே தவிர, அதுக்கு விபரீதமாகவோ மாறுபட்டதாகவோ எதுவுமே சொல்லவே மாட்டாள். அந்த மாதிரி இங்கே வந்து பார்த்தோம்னாக்க, இவ முதல்ல ஒருத்தன் சொன்னான், சொன்னதுக்கு அப்புறமா அந்த வார்த்திகக்காரர் வந்து அதை சொல்ல வேற முடிவு செஞ்சிருக்க. விததமிதி மயான்யது வார்த்திகே விநிவேசி ஸ்தனயுகல பிருஹத்வ ஸ்தாபனீய ஸ்வபூம்னா பகுகுண விபவேன பிரம்மணா போக சாமியம் அப்படின்னா, பிருகத்வேன ஒரு சாமியம், பிருகத்வன்றது இருக்க பெருசா இருக்கிறது அப்படின்னா, பிரம்மத்தோட சமமாக போகம் அனுபவிப்பது இருந்துருக்க அதுதான் மோட்சம். இவா சொல்றது, அதாவது முதல் பட்சம் அவ பழைய பட்சம் சார்வாக்கால் பக்கத்துல அவளுடைய பட்சத்துல இந்த சரீரம் தளர்ந்து போய் இந்த கரண விலயம் ஏற்படுறது இருக்கு, சரீரமே இல்லாத போறது கடைசியில போறது இருக்கு, அது மோட்சம் சொல்லுவோம். அதெல்லாம் மோட்சம் இல்லை, சரீரம் இருக்கச்சேயே மோட்சம் வருது. பிரம்மத்துக்கு ஒரு சாமியம் வருத, அந்த சாமியம் இருக்க அதுதான் மோட்சம் அப்படின்னா, அப்ப பிரம்மத்துக்கு சமமான போகம் அனுபவிப்பதுதான் மோட்சம். இது நாமளும் ஒத்துக்கிறோம், பிரம்மத்துக்கு சமமான போகம், அதாவது சாயுஜ்யம்னு சொல்றது இந்த சமானமான போகம், சமானமான போகத்தை அனுபவிக்கிறது மோட்சம்னு சொன்னான். சரி, இப்போ இது எந்த பிரம்மம், எது பிரம்மம், அந்த பிரம்மத்துக்கு உள்ள குணங்கள் என்ன அப்படின்னா, இந்த பெண்டிராக இருந்துருக்கிறார்கள அவத பிரம்மம். அந்த பிரம்மத்துக்கு என்ன குணங்கள்லாம் இருந்துருக்குன்னா, பிரம்மத்துக்கு இருக்கிற குணங்கள், அவளுக்கு இருக்கிற அழகு, பொய்யாரம், ஒரு நளினம், இதெல்லாம் இருக்க இதுதான் பிரம்மத்துக்கு இருக்கிற குணங்கள். இப்போ இந்த குணங்களை கொண்டு இப்படிப்பட்ட விபூதி, அந்த பிரம்மத்தினுடைய விபூதினா, இந்த பெண்டிரால சுவைக்கப்படுகிற அனுபவம் இருந்துருக்க அது இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாதது இருக்கு. இதில் ஆட்படாதவாள் யாருமே கிடையாதுன்னே சொல்லணும். அப்படி இருந்துட்டுருக்கு.
அப்போ பகுகுண விபவேன பிரம்மணா போகசாமியம் அப்படின்னா எல்லாம் இப்படிப்பட்ட மகிமையோட கூட இருந்திருக்கிற இந்த பெண்களுடைய ஸ்திரீகளுடைய கொங்கை இருந்திருக்க அதனுடைய பெருமைன்னே ஸ்தாபிக்கலாம். இந்த ஸ்திரீன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரம்மம் அந்த பிரம்மத்தோட கூட சமமான போகத்தை அனுபவிக்கிறது. இந்த சமமான போகத்தை அனுபவிக்கிறதுன்னு சொன்னவனா இப்போ ஒரு விஷயம் பார்க்கணும். மோட்சன்றது புருஷாளுக்கு மாத்திரம் மோட்சம், ஸ்திரீக்களுக்கு மோட்சம் இல்லைன்னு ஒண்ணு சொல்லுவோம்னா என்ன, புருஷாலெல்லாம் ஸ்திரீக்களோட போகத்தை அனுபவிக்கிறதுன்னு சொன்னோம்னாக்கா இப்போ புருஷாளுக்கு சுகம் ஏற்படுறதா இல்லை ஸ்திரீக்களுக்கு சுகம் ஏற்படுறதா, புருஷாளுக்கு ஏற்படுற சுகம் மாத்திரத்தை தான் சொல்றதா என்ன சொன்னோம்னா, இப்ப சோஷ்ணுதே சர்வான் காமான் சக பிரம்மணா விபச்சிதே தீ, இது உபனிஷத்துல சொல்லியிருக்கிறது. அந்த உபனிஷத்துல சொல்றதுக்கு என்னன்னா, இங்கிருந்து நாம போறவன் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறவன் சோஷ்ணுதே சர்வான் காமான் சக பிரம்மணா விபச்சிதா அப்படின்னு சொல்றோம். நாம என்னென்ன விரும்புறோமோ விரும்புறத மொத்தத்தையும் நாம அங்க போய் அவனுக்கு எல்லாமே கிடைக்கிறது நாம அனுபவிக்கிறோம். அதோட அந்த அனுபவம்ன்றது எப்படி இருந்துருக்குன்னா, சக பிரம்மணா விபஸ்டிதா, விபஸ்டிதா பிரம்மணா சக, பிரம்மணா சக பிரம்மத்தோட கூட அனுபவிக்கிறோம்னா பிரம்மமும் அந்த சுகத்தை அனுபவிச்சுருக்கு, இவனும் அந்த சுகத்தை அனுபவிக்கிறான்னு தானே அர்த்தம். அது அந்த மாதிரி இங்க பெண்டிராலே வரக்கூடிய சுகம்தான் பரம புருஷார்த்தம்னு சொல்லி சொன்னோம்னாக்க அந்த புருஷார்த்தத்தினுடைய அந்த போகம் இருந்துருக்கு, அதாவது புருஷார்த்தத்தினுடைய விசேஷம் அது ரெண்டு பேரும் அனுபவிக்கணும். கேவலம் புருஷன் மாத்திரம் அனுபவிக்கிறது இல்லை, அந்த பெண்களுக்கும் ஒரு அனுபவம் ஏற்படுறது. அப்படி இருந்தாதான் அது பிரம்மானந்தமா அமையும். அப்படி இல்லாத போயிடுச்சுனாக்க ஏகதன பட்சமா ஒரு பட்சமா கணக்கு இருந்ததுன்னாக்க அது சேர்ந்து அனுபவிக்கிறது சமானமான போகமாக சொல்ல முடியாது. இப்ப சமானமான போகம்னு சொல்லி சொல்லணும். அப்பதான் சொல்லி சொல்ற இந்த ஸ்திரீன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரம்மம் அந்த பிரம்மத்தோட போகத்தை அனுபவிக்கிறது இருக்கு, அதனால அந்த பெண்களோட போற அனுபவிக்கக்கூடிய ஒரு போகம் பெண்ணாக இருந்துருக்கிறவா பிரம்மம்னு சொல்லிட்டோம்னாக்க இங்க அனுபவிக்கிறவாளாக இருந்துருக்கிற பொருளாள்லாம் ஜீவன்ற மாதிரி ஆயிடுச்சுனாக்க அஸ்மிதே சரவான் காமான் சக பிரம்மணா விபஸ்திதான்ற மாதிரி ரெண்டு பேருமா சேர்ந்து இருக்கிறதுனால வரக்கூடிய அனுபவம், ரெண்டு பேருக்குமே வரக்கூடிய ஒரு சந்தோஷம் இருந்துருக்கு, அதுதான் முக்கியமான விஷயம் என்பதாக சார்வாக்காரருடைய கருத்து. அதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற கரணவிலய ரூபா முக்தி ரித்யுக்த மாத்யை விததசம் விததமிதி மயான்யதே வார்த்திகே விண்யவேசி ஸ்தனயுகல ப்ருஹத்வ ஸ்தாபனீய ஸ்வபூம்னா பஹுகுண விபவேன ப்ரஹ்மணா போகசாம்யம். இது எல்லாத்தையும் கேட்டுண்டே இருந்துருக்கா துர்மதி. அவ சொல்ற அரியபுத்திர, ஏவம் யுஷ்மாபிஹி ரக்ஷமாணம் ஜீவலோகம் பீடயந்தி நிஷ்காரண வித்வேஷாக பரசித்தாந்த பரிபாட்டி பட்சபாதினாக. நேர் ஒரு லோகோபகாரமாக இப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தத்தை சொல்றது. உலகத்தார் எல்லாரும் யாரும் கஷ்டப்படுவானா, பிரத்யத்துல எது தெரியுதோ அதுதான் சுகம், அந்த பரம சுகத்தை அனுபவிச்சுட்டு போக வேண்டியதுதானே, இதுக்கு மேல என்னத்துக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த இடத்துல ஒரு சில ஆட்சேபங்கள், இந்த ஆட்சேபங்கள் என்னன்னு கேட்டோம்னா பிரம்மணா விபஸ்திதா, அதாவது பிரம்மத்துக்கு சமமான போகத்தை அனுபவிக்கிறது தான் முக்தின்னு சொல்லி சொல்றோம். இந்த பிரம்மன்னு சொல்றது பெண்டிர் சொல்றது, அந்த பெண்டிரோட பெண்டிரோட கூட அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தான் முக்தின்னு சொல்லி சொல்றோம்னு சொன்னால் அதுக்கு அது நிலையானதாக இருக்கணும் இல்லையா,
இந்த சரீரம் இருக்கச்சேயே ஒரு கால விசேஷத்துல இப்படிப்பட்டது ஏற்பட்டதுன்னா கூட ஒரு காலத்துக்கு அப்புறமா ஒரு 50 வயசு ஆயிடுத்து 60 வயசு ஆயிடுத்துனாக்க அதுக்கப்புறமும் இப்படிப்பட்ட சுகத்தெல்லாம் அவனால் அனுபவிக்க முடியாது. அது அந்த மாதிரி ஒரு சரீரத்தில் ஒரு நியத்தி இல்லையே, சக்தி இல்லையே அப்படின்னாக்க அதை பற்றி இப்போ என்னத்துக்கு விசாரப்படுற, இப்போ உனக்கு என்ன கிடைக்கிறதோ அதுதான் சுகம், அதை அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவளுடைய எண்ணம். இந்த ஆட்சேபம் சமாதானம் என்ன, இவ சொல்றதெல்லாம் பிரத்யக்ஷம் தானே, இப்ப அது வந்து காலாந்தரத்துல இப்ப நீ அனுபவிச்சுட்டு இருக்கியா, இது சுகம், இதுதான் பிரம்மத்தோட கூட சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கு. நான் இன்னும் 20 வருஷம் கழிச்சு கழுவனா போயிடுவேன் அன்னைக்கு முடியாதுன்றது பத்தி இப்ப என்னத்துக்கு பேசல, பரோட்சமா இருந்துட்டு இருக்கிறத பத்தி இப்ப பேசாத, பிரத்யக்ஷமா இருக்கிறத பேச, இதுதான் போறோம் அப்படின்னா இப்படி எல்லாம் சொல்லி இந்த மகாமோகனால இந்த சார்வாக்க மதம்ன்றது ரட்சிக்கப்படுறது. எத்தனை விஷயங்கள்லாம் மகாமோகன் சொல்லி சார்வாக்க மதத்துல ரட்சணம் பண்றேன் இப்ப எல்லாரும் சொல்றார். காரிரேஷ்டி பண்ணுவோம்னாக்க மழை பெய்யும், வருணஜபம் பண்ணாக்க மழை பெய்யும் சொல்லி சொல்றார். வருணஜபம் நல்ல வெயில் காலத்துல பண்ண சீசன் இல்லாத சீசன்ல பண்ணுமானாக்க அப்ப மழை பெய்யுமா, பெய்யாது. அப்படியே மழை பெஞ்சதுன்னா கூட அந்த வெப்ப சலனத்தினால்தான் மழை பெய்யறத தவிர வருணஜபம் பண்ணிட்டதுனால ஒன்றும் மழை பெஞ்சுடல. இது ஒரு காக்கத்தாளிய நியாயம், என்னைக்கான மழை பெஞ்சதுன்னாக்க காக்கா உட்கார பனம்பழம் விழுந்தது, காக்கா உட்காந்து அது பனம்பழம் இல்லைன்னா இன்னும் 5 நிமிஷம் கழிச்சு அந்த பனம்பழம் கீழே விழுந்துட போகுது, இது காக்கா உட்காந்ததுனாலதான் பனம்பழம் விழுந்ததுன்னு சொல்லி சொல்ற மாதிரி தான் இவ வருணஜபம் பண்ணா அதனால மழை பெய்யுதுன்னு சொல்றது. ஒன்றும் கிடையாது, ஏத்தனாலையும் எதுவும் இல்லை. இல்லை இப்போ மழை இன்னைக்கு சொல்லுங்களா, கொஞ்சம் கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டுறது எந்த இடத்துல பார்த்தாலும் ஒரே வெள்ளமா இருந்துருக்கு. அப்போ இன்னொரு வருணஜபம் பண்ணி மழையே மழையே பெய்யாத பெய்யாதேன்னு சொன்னாக்க இப்போ வானம் சொன்னால் நிந்திர போறதா ஓணம்னா வந்துட போறதா, ரெண்டும் இல்லை. இதெல்லாம் ஒரு நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அந்த இயற்கையாக நடக்கிற விஷயத்தில் போய் இவா அத்தியாக ஒரு நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு பிரமாணத்தை எடுத்துட்டு சாஸ்திரம்னு ஒன்று இவாளாக கல்பித்து இது பண்ணாக்கா இப்படி வரும், அது பண்ணா இப்படி வரும், இதெல்லாம் வந்து விபரீதமாக சொல்லிட்டுருக்க, இதெல்லாம் எதுக்கு சுவாமி, இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நம்மளுடைய மதம் சித்தம் பரமசித்தமாக இருந்திருக்கு, பிரத்யக்ஷமாக எதை பார்க்குறோமோ அதுதான் நமக்கு ஏற்புடையதாக இருந்திருக்குன்னு சொல்லி இப்படி எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரி இந்த சார்வாக்க மதத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு பிரச்சாரம் பண்ணிட்டுருக்கான் மகாமோகன். இவ்வளவு கஷ்டப்பட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கச்சே கூட ஜீவலோகம் பீடையந்தி நிஷ்காரண வித்வேஷாக பரசித்தாந்த பரிபாட்டி பட்சபாத்தினாக அப்படின்னார். பரசித்தாந்த பரிபாட்டி பட்சினாக அப்படின்னா சில பேர்லாம் இருந்துருக்க இந்த இதர சித்தாந்தம் இருந்துருக்க, அதாவது சரீரத்தை காட்டிலும் ஜீவன் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற சித்தாந்தத்தில் இருக்கிறவர்கள அவள்லாம் இந்த நிஷ்காரணம் ஏதான காரணம் இருந்தாக்கா பரவாயில்ல, காரணமே இல்லாத ஒரு துவேஷம், யார் பேர்ல, சார்வாக்கால் பேர்ல ஒரு துவேஷத்தை வச்சுட்டு அந்த மதத்தை பிரச்சாரம் பண்ணிட்டு அந்த மதத்துல பண்ற பிரச்சாரத்துல எல்லா ஜீவனும் முக்கால் வாசி பேர் அதுல இழிஞ்சு விடுறா, அதுல விழுந்து விடுறா, போய் சொல்றான் என்னடா இது சரீரமே ஆத்மான்னு சொல்லி சொல்றியே, இது சரீரம் இப்போ எல்லா சமயத்திலையும் இந்த சரீரத்தை ஆத்மான்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு சமயத்துக்கு இந்த பேரை சொல்லி கூட்டா அது ஏந்திருக்காது போயிடுத்துனாக்கா, அது தீர்க்கமான உறக்கில் அது மரணம் அடைஞ்சிடுத்துனாக்கா சரீரம் இங்கே தானே இருக்கு, ஆத்மா இருக்கும் இல்லை சுகத்தை அனுபவிக்கலாமுன்னு ஒரு லாஜிக்கா ஒரு கேள்வி கேட்குறோம். இல்லை இல்லை அது அப்போ இல்லை இல்லை அது கிடையாது அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு என்ன சமாதானம் சொல்றது, ரெண்டு பேருந்து முழிக்கிறோம். ஆகையில தான் நான் சொல்றேன் சரீரத்தை காட்டிலாம் ஆத்மா வேற, இந்த ஆத்மா போயிடுத்து போனதுனால இது சரீரம் வெறும் போய் அது ஒரு குணமா இருந்துருக்கு, அயலாத்தால எதுவும் பண்ண முடியல, இதுதான் இந்த பிராமணிகமான ஒரு விஷயம்னு சொன்னோன்னு ஆமா நீங்க சொல்றது சரியா தான் இருக்கு என்ன இவன் சொல்றான். இப்ப இது சொல்றதுனால இப்ப இந்த சார்வாக்க பட்சத்துக்கு விபரீதார்த்தத்தை பல பேர் பல விதமா கலகம் பண்றான்,
இந்த கலகம் பண்றதுனால எத்தனையோ பேர் அதை கேட்கறான். கேட்ட உடனே ஓஹோ அப்படிதான் போல இருக்கு அப்படின்னா அது பார்க்கறான், மொத்தம் பார்க்கறான். நீ போய் பெருமாளுக்கு பிரதட்சிணம் பண்ணு, பெருமாளுக்கு பிரதட்சிணம் பண்ணுவானாக்க நாம் நினைச்சுட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு தடங்கலாக இருந்துருக்கிற நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போயிடும். அதாவது அந்த பாப்பங்களுக்கெல்லாம் பலன் கொடுக்காதபடி பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுது, ஆகையால இந்த காரியத்தை பண்ணுன்னு நாம் சொல்கிறோம். சொன்ன உடனே அவளும் பிரதட்சிணம் பண்ணுறான், பிரதட்சிணம் பண்ணால் அந்த பாப்பங்கள்லாம் போகிறது, அதாவது பாப்பங்களுக்கு அந்த தடங்கலாக இருக்கிறதெல்லாம் விலகிறதுன்னு சொல்லி சாஸ்திரம் சொல்கிறது. இப்படி சாஸ்திரம் சொல்கிற விஷயத்தில் போய் அவளுக்கு எல்லாருக்கும் விசுவாசம் ஏற்படுது. விசுவாசம் ஏற்படுறதுனால அதை அனுஷ்டிக்கிறார். நாம் இவ்வளவு சொல்லி பெருமாள் எது, பிள்ளையார் எது, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் அத்தியா நாமளாக கல்பிக்கிறதுன்னு சொல்லி சொல்கிறோம். இப்படி பண்ணுற சார்வாகனுடைய பட்சத்துக்கு விபரீதமான ஒரு எண்ணங்களில் ஜனங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு ஊக்கம் ஏற்படுறத இதுக்கு என்ன பண்ணுறது? பரசித்தாந்த பரிபாட்டி பட்சபாதித்தாக அதில் போய் விழுந்து தொலைகிறாளே, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு துர்மதி கேட்குறான். அதுக்கு சொல்கிற பௌதிகம் நச்சின்னம் அப்படின்னா அதனால என்ன ஆகிப்போச்சுமா? ஒன்றும் இல்லை, நமக்கு ஒன்றும் இஷ்டம் இல்லை. என்ன ஆகிப்போச்சு? நகலு பாட்டச்சராக பிரகிருதி மஞ்சந்தி அப்படின்னா இந்த திருடனா இருந்துட்டு இருக்கிறவன் அவன் திருட்டு தொழில எப்பவுமே விட மாட்டான். போய் ஏதோ ஒரு வாட்டி திருடுறான், ஒரு வாட்டி திருடச்சே ஆப்பிடாத போயிடுறான் ஆட்டுக்குள்ள. ரெண்டாவது வாட்டி மூணாவது வாட்டி ஒரு ரெண்டு மூணு வாட்டி திருடச்சு எல்லாம் ஆட்டுக்காவது போயிட்டான்னாக்க நாலாவது வாட்டி திருடுவான். திருடினான்னா அப்போ மாட்டின்ட்டு இருப்பான். மாட்டின்ட்டான்னாக்கா ஜெயிலில் ரெண்டு வருஷம் ஜெயிலில் போடுறான்னு, ரெண்டு வருஷம் ஜெயிலில் போ. ஜெயிலில் விட்டு போயிட்டு வந்த உடனே ஐயோ நாம் ஜெயிலில் போயிட்டு வந்தோம், இனிமேல் அந்த திருட்டு தொழிலில் பண்ணக்கூடாதுன்னு யாரும் விடமாட்டோம். அந்த திருடனாக இருக்குவன் சரி போன வாட்டி தப்பாக அசாமர்த்தியமாக காரியத்தை பண்ணிட்டோம், இனிமேல் அந்த அசாமர்த்தியமாக பண்ணாத சாமர்த்தியமாக மாட்டிக்காத திருடணும் தான் நினைப்பானே தவிர அந்த திருட்டு தொழிலில் விடவே மாட்டான். ஆச்சா அப்புறமத்த மத்தையா தைகி உபகந்தந்தே அப்படின்னா இந்த கவனத்தோடு யார் இருந்துருக்காளோ அவள்லாம் இவளால் பீடிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ கவனத்தோடு இருந்துருக்கிறவா நாஸ்திகாள், நாஸ்திக மதத்தில் கவனத்தோடு இருந்துருக்கிறவா ஒரு காலத்தினாலேயும் ஆஸ்திக மத பிரச்சாரத்தினால தன்னுடைய நாஸ்திகவாதத்தை விடமாட்டான்னு அர்த்தம் இருக்கு. நாஸ்திக மதத்தில் இன்னைக்கும் நாஸ்திக மதம் இருக்கு. என்னைக்கு ஆஸ்திக மதம் வந்ததோ அன்னைக்கே கூடவே நாஸ்திக மதமும் வந்துருக்கு. இன்னி வரைக்கும் நாஸ்திக மதம் அழியாது தான் இருந்துருக்கு. ஒவ்வொருத்தரும் வாயில் வந்தது பேசுகிறான் நாஸ்திகனாக இருந்துருக்கான். ஆனால் அதுக்கோசரம் நாஸ்திகனாக இருக்கவனுக்கு ஆஸ்திகம் சொல்கிற வார்த்தையெல்லாம் நல்லதாக இருக்குன்றதுக்கோசரம் தன்னுடைய மதத்தை விட்டுட போகிறானான்னா யாரும் விடமாட்டா. நம்ம சித்தாந்தத்தில் இருக்கிறவா எப்பவும் அந்த சித்தாந்தத்தில் அந்த கொள்கையில் ஒரு பிடிப்போடு தான் இருப்பா, அதை பற்றி விசாரப்படாது அப்படின்னு சொல்லிட்டான். பட்டந்தஸ்திரையந்தானே பரிஹசன காக்கும் விததாம் பஜந்தஸ்தாட்டஸ்தம் பரிபவிதுமிச்சந்து மகதாம் உதந்தஹ சாந்தானாம் அயமிதிதம் ஜல்பந்த்வபிமதம் கிமந்தர்துர்தாந்தைஹி கிருபண கீச்சகதகைஹி ஏபிரிகனஹாம் அப்படின்னா அதாவது வேதாந்தங்களை பேசுகிறவாளாக இருந்துருக்குவா. அந்த வேதாந்தத்தின் பேசுகிறவாளாக இருக்கிறவாருன்றது பாப்பாட்டுக்கு படிச்சுட்டே இருக்கட்டும். படந்தா திரையந்தானே பரிஹசன காகக்கும் விததாம் அவள் பார்த்து நாம் சொல்லுங்க இந்த படிச்சுட்டே இது வந்து எதனா ஒரு ஏடாவிடமான ஒரு கேள்வி. காக்கும் காக்கும்னாக்க அந்த உள்ளர்த்தத்தோட ஒரு கேள்வி இருக்கிறது. வேதாந்தத்தை படிச்சுட்டு இப்போ எந்த பிரம்மம்னு சொல்றவன் தனி குலத்தோட இருக்கிறது இருக்கு, அந்த பிரம்மமா போகமா அப்படின்னு எதனா ஒரு பரிகாசமாக பேசட்டும் அப்படின்னு சொல்லி சொல்ற. என்ன ஒரு சில ஒரு இதெல்லாம் ரொம்ப துச்சமாக இருக்குது, சொல்கிறதுக்கு கூட
ஒரு சங்கோச்சமா இருந்துருக்கு சில வார்த்தைகள்லாம். அந்த விஷயங்கள்லாம் மனசுல வச்சுட்டுதான் இதை சொல்ற. பிரம்மத்துல ஐக்கியமாகச்சு, பிரம்மத்தோட ஐக்கியமாகச்சு, நாம நம்மளையும் இழந்துடுறோம். இழந்துறதுனால நமக்கு அந்த 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 பரமபுருஷனோடைய சேர்ந்துருதுன்னா அந்த போகானுபவத்தின் போது நமக்குன்னு ஒண்ணு இருக்கிறதா நாம நினைக்கிறதே இல்லை. அந்த பரமாவுக்கு கைங்கரியம் பண்றதே பரம புருஷார்த்தம்னு நினைக்கிறது. நாம அந்த அந்த பகவத் சேவை ஒன்னே பரம புருஷார்த்தமா நினைக்கிறோம். இங்க அவன் என்ன சொல்ற, ஓஹோ இப்படிதான் பகவத் சேவையா, எப்பேற்பட்ட பகவத் சேவைப்பா அப்படின்னு கேட்கறது. அந்த ஸ்திரீ புருஷனோட கூட ஒரு லயம் வரைச்சு அவளோட இருக்கச்சே சமானமான போக அனுப்பிக்கச்சு. அவ லோகத்துல இருக்கிறது எத்தை பத்தியுமே அவ நினைக்கிறதே இல்லை. அவ அந்த போகம் ஒன்னதான் நினைச்சுட்டே இருந்துட்டு இருக்கா அவ, அதுதான் பரம போகம். அப்ப அந்த மாதிரி போகமா இது, இது என்ன போகம் இது அப்படின்னு அவளை பார்த்து ஒரு காக்கவா கேட்கறது. இது ஒண்ணு. இன்னும் பஜந்தாட்டம் பரிபவிதும் இச்சந்து மகதா அப்படின்னு சொல்ற. சரி, மத்தியஸ்தால் மேல இருந்துட்டு இதுக்கு மேல மகான்களா இருந்துட்டு இருக்கிறவா, வேதாந்தத்தை சொல்லிட்டு இருக்கிறவளுக்கு வரைச்சு அவளோட பரிஹாசமாக ஏதானா பேசப்போம். இவர் பாவம் கஷ்டப்பட்டு ஏகாதசி உபவாசம் இருந்துட்டு இருக்கு, சிரவண துவாதசி உபவாசம் இருந்துட்டு இருக்கு. இப்படி ஏகாதசி உபவாசம் சிரவண துவாதசி உபவாசம்லாம் இருந்துட்டு பெருமாள் சேவிக்கிறவாளுக்கு ஸ்ரீவைகுண்டத்துல என்ன தனியா இடமா போட்டு வச்சிருக்கு. இவன் விராத்தியனா இருந்தான்னா கூட உங்க பட்சத்திலேயே கூட நான் சொல்றேன், நான் நீங்கள்லாம் ஒத்துக்கிற பட்சத்திலேயே கூட பரநியாசம், அதாவது நான் சார்வாக்கு பட்சத்துல இருந்துட்டு நான் கேட்கிறேன், நான் எதிராளியை பார்த்து கேட்கிறேன். நம்ம வைஷ்ணவ பட்சமும் எடுத்துக்கோங்களேன், நாம் இருக்கிற நாளில் ஏகாதசி உபவாசம் இருக்கணும், நாளைக்கு ஏகாதசி இதுக்கு உபவாசம் இருக்கணும், உபவாசம் இருந்த பிற்பாடு நாளன்னைக்கு பாரணம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. ஆகையால சாஸ்திரா பிரவருத்தி சாஸ்திரா நிவர்த்தி, ஒரு காரியம் செய்யறதோ செய்யாததோ சாஸ்திரத்தில் சொன்னதை கொண்டு நாம் செஞ்சுட்டு இருக்கோம். சாஸ்திரத்தில் செய்யணும்னு சொன்னால் செய்யறோம், சாஸ்திரத்தில் வாணான்னு சொன்னோம்னாக்கா அந்த காரியத்தை செய்யாமல் இருந்துருக்கோம். ஏகாதசி உபவாசம் இருக்கணும்னு சொல்லியிருக்கு, ஆகையால ஏகாதசிக்கு உபவாசம் இருக்கும்னு சொன்னோம். இப்போ எத்தனை பேர் ஏகாதசிக்கு உபவாசம் இருந்துருக்கா? உங்கள் சாஸ்திரத்துலேயே சொல்லியிருக்கு, பரநியாசம் பண்ணிட்டாள்னாக்கா ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனோம்னாக்கா எல்லாரும் சமம்னு சொல்லியிருக்கு. அப்போ எல்லாரும் சமம்னு சொல்லியிருக்கச்சு, இப்போ நீ ஏகாதசி உபவாசம் இருந்து பெருமாள் சேவை பண்ணி ஜாகரணம் இருந்து அடுத்தது கைசிக்கு ஏகாதசி வரப்போகிறது, அதில் பகவத் சமத்தில் பலன் வருதுன்னு சொல்லி விசேஷமாக சொல்கிறிய, உனக்கு என்ன தனி இடமா போட்டு வச்சுருக்குது? அவள்லாம் எப்படி இருக்க போகிறோம் அதே மாதிரி தானே இருக்க போகிற, அப்போ என்னத்துக்கு நம்மளை உடலை வருத்திக்கணும்? இது ஒரு கேள்வி. இது கேட்கச்சே பார்த்தோம்னா ரொம்ப மத்தியஸ்தமாக இருக்க மாதிரி இருந்துன்னு இருக்கும். இது ரொம்ப சாதாரணமான கேள்வி தான். இது அந்த தாட்டஸ்தம் பரிபவத்தும் வச்சிருந்து இப்படி மத்தியஸ்தமா இருந்த கேள்வியை கேட்டாக்க இதுக்கு பதில் யார், என்ன பதில் சொல்லுவாங்க? நம்மளால என்ன பதில் சொல்ல முடியும் இது? ஆகையால இப்ப பதில் சொல்றதுக்கு எல்லாம் என்ன, அது சத்தியமான விஷயம். அப்ப ஓம் சித்தாந்தத்திலேயே ஒருத்தன் உடலை வருத்திக்கிறான், ஒருத்தன் உடலை வருத்திக்காது இருந்துட்டு இருக்கான், எல்லாருக்கும் சமான போகம்னு சொல்லச்சு, நீ என்னத்துக்கோசரம் உடலை வருத்திக்கணும்? இது ஒரு நார்மலான ஒரு கேள்வி. இந்த கேள்வி எல்லாருக்கும் பதில் சொல்லிதான் ஆகணும். இதுல இருக்கிற லாஜிக் நிறைய இருக்கு. இப்ப இந்த மாதிரி மத்தியஸ்தமா இருக்க மாதிரி கேள்வி கேட்டுண்டு அந்த மகான்களை பரிபவிக்கணும். உதந்த சாந்தானாம் அயமிதி ஜல்பஸ்துவபிமதம். அது மாத்திரம் இல்ல, இப்ப இந்த சாந்திரசம் சொல்லச்சு, இதுதான் சாந்திரசம்ன்றது. சாந்திரசம் ஏன்னா நாம ஓம் சாந்தி 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 அப்படின்னு சாந்தி சாந்தி சாந்தின்னு சொல்லியிருக்கிறாங்களே, அந்த சாந்தி ரசம் எங்க இருந்துட்டு இருக்கு? இந்த சாந்தி ரசத்தினுடைய சாந்தி ரசம் இருக்கிறவாளுடைய விற்த்தாந்தம் இதுதான் என்று சொல்ற மாதிரி எல்லாரும் எதனா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவ ஒரு ஒளரட்டம் அப்படின்னு சொன்ன. மாத்திரமில்லை
நீங்க யோசனை பாருங்க பாருங்க, ஈவாளால நமக்கு என்ன வந்தது? இப்படி எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் சரீரத்தை காட்டலாம், ஆத்மா வேற யார் இருந்து இருக்கு, அதுக்கோசரம் இப்படி எல்லாம் கஷ்டப்படணும் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்றது இருக்க, அவளால் நமக்கு என்ன வரப்போகுது? நமக்கு ஒரு விதமான லாபமும் கிடையாது. ஆகையால இவளை பத்தி நாம ஒண்ணுமே விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சித்தாந்தத்துக்கு எப்பவுமே அழிவு இருக்காது. ஆஸ்திக சித்தாந்தம் இருக்கிறதுனாக்க எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாளும் நாஸ்திக மட்டும் இருக்கதான் போறது. நம்ம சித்தாந்தத்துக்கு என்னமே அழிவு இல்லை. ஆகையில இந்த மாதிரிலாம் நடந்துட்டோம்னா நம்ம சித்தாந்தம் ரொம்ப நல்லா இருக்கும், விசாரமே படாது. என்ன அவ மகாமோகன் சொல்றான், கொஞ்ச நாள் யோசனை பண்றான். யோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தர்மத்தையை பார்த்து சொல்றான் மகாமோகன், அத்தியதாவது அஸ்மத் சித்தாந்த சித்தாந்த புனப்பிரதிஷ்டாபன படீயாம்சா புருஷாக கவேஷணீயாக பக்கோத்திர போகோ அப்படின்னு. அஸ்மத் சித்தாந்தம், இந்த சார்வாக்க மதம், இந்த சரீரமே ஆத்மா, இந்த பண்டிதால் அனுபவிக்கக்கூடிய சுகமே பரமசுகம் என்றெல்லாம் சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற நம்மளுடைய சித்தாந்தத்தை மறுபடியும் புனப்பிரதிஷ்டாபன படியாம்சா அப்படின்னு, இந்த சித்தாந்தத்தை மறுபடியும் ஸ்தாபனம் பண்றதுக்கு சமர்த்தராக இருந்துருக்கிற புருஷால தேடுறது தான் இப்போ நம்மளுடைய முதல் காரணம். இந்த சித்தாந்தம் ஏற்கனவே இருக்கிற சித்தாந்தம் தான். அந்த சித்தாந்தத்துக்கு எதிராளிகள்னால சில சில சிரமங்கள் ஏற்பட்டு இந்த சார்வாக்க பட்சத்தை ஒத்துக்காத அவள்லாம் வேற ஏதோ சொல்லின்னு இருக்கா. இப்ப நம்ம மறுபடியும் நம்ம சார்வாக்க பட்சத்தை பிரகாசம் பண்ணிட்டோமானாக்க எல்லாரும் நம்ம பட்சம் வந்துடுவோம். ஆகையால அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு இந்த சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்றதுக்கு வேண்டியவாள் நாம தேடணுமே அப்படின்னா, பக்கோத்திர போகோ யாரங்க யாரங்க அப்படின்னு கூப்பிடுறான். கூட்ட உடனே இதுக்கோசம் தான் காத்துருக்கான். டம்பன் முதல்ல காத்துருக்கிறது, இந்த டம்பன் இருந்துருக்கா, அதுக்கப்புறமா தம்பன் இருந்துருக்கா, இப்படி இவா எல்லாரும் காத்துருக்கா. இவா எல்லாம் டம்பனும் தர்பனும், அதாவது தர்பனும் டம்பன் ரெண்டு பேரும் உள்ள ஓடி வர்ற அமீபயமாகதாக தோந்துட்டோம் தோந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் உள்ள வராளாம். உள்ள வந்துட்டு மகாமோகன் சொல்றான், ஸ்வாகதம் சுகுல ஹதேஷிபியோ பகவத் பகவத்யா அப்படின்னு. நம்ம குலத்துக்கு ஹிதத்தையே விரும்புபவர்களோ உங்க ரெண்டு பேருக்கும் ஸ்வாகத்தம், வாங்க வாங்கோன்னு ரொம்ப அவனை சந்தோஷத்தோட வரவேற்கிறா மகாராஜா மகாமோகன். அப்போ டம்ப தர்பன் ரெண்டு பேரும் சொல்றான், ரொம்ப வணக்கத்தோட ராஜாவோட பேசுறாளே, ஸ்வப்பிரசாதாத்து சர்வத்திர அப்பிரதிஹத கதையா சமாகதா ஸ்மகம் கிங் கர்த்தவியம் அனேன கிங்கர ஜனேன அப்படின்னு. அந்த மகாமோகனுடைய அனுகிரகத்தினால சர்வத்திர அப்பிரதிஹத கதையா மகதா ஸ்மகா எங்க போனாலும் தடங்களே இல்லாததாக இருந்துருக்கிற ஒரு கதி இருக்கு இவாளுக்கு. வாயு கூட தடங்கள் வந்துருக்குனாக்க அந்த இடத்த தாண்டி அதால போக முடியாது. ஆனா நாங்க போகாத இடமே கிடையாது. இந்த கர்வமும் கர்வமும் தர்ப்பணம், அதாவது இந்த டம்பனும் தர்ப்பணம், டம்பம் தர்ப்பம் இது ரெண்டும் எல்லா லோகத்திலும் இருந்துருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்க திரிமூர்த்தி உள்பட எல்லாரிடத்துலயும் இது இருந்துருக்கு, இது இல்லாதவாளே யாரும் கிடையாதுன்னு சொல்லியிருக்க. ஆகையால நாங்க அப்பேற்பட்டவாளா இருந்துருக்கோம். இங்க சுவாமி என்ன நியமிக்கிறாரோ, மகாமோகன் என்ன நியமிக்கிறாரோ அதை செய்யறதுக்கு நாங்க காத்துருக்கோம். கிங் கர்த்தவியம் அனையன கிங்கர ஜனையன, நாங்கள்லாம் உன்னுடைய மகாமோகனுடைய தாச ஜனங்களாக இருந்துருக்கோம். இப்படிப்பட்ட தாச ஜனத்தினால என்ன காரியம் பண்ணணும்ன்றத நியமிக்கணும்னு கேட்கிறேன். காமாதீனம் காமாதீனம் இதானியம் காவார்த்தான் ஒரு சமாச்சாரம் தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே வசந்தன் காமன் இவெல்லாம் இருந்தால அவள்லாம் எங்க போயிருக்கா, என்ன ஆச்சு, ஒன்றும் சமாச்சாரமே தெரியலையே என்று இப்போ கேட்கிறார். காமாதிகளுக்கெல்லாம் காமன் முதலானவர்களுக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சு,
எங்க தம்பவே இல்லையே கேக்குறேன். அதுக்கு கேட்கச்சே மகாமோகனுக்கு பதில் சொல்ற டம்பன் சொல்றான், கிம் ராஜ்யே விஜ்ஞாபியாமி, தனக்குள்ள ராஜாவினிடத்துல சொல்லிவிடலாமா, என்ன காமாதிகள்லாம் என்ன விவேகம் வந்த உடனே பயந்துட்டு ஓடி போயிட்டான். இப்போ அதனால இப்போ ஒத்தனுக்கு ஒத்த சொல்லுகிறான், ஐயோ என்னடா இது இவன் காமெல்லாம் போயிட்டானு, இது அவனுடைய பயந்துன்னு ஓய் நின்றிருக்கான் இவன்றத சொல்றதா வேண்டாமான்னு ஒரு யோசனை. காமன் துவேஷன் ராகன் இதெல்லாம் இருக்காடும் இல்லையோ, அவள்லாம் எங்க போயிட்டா அப்படின்னு அதுக்கு சொல்றான். சரி பிரகாசம், தேவன் துர்மதி வல்லபான் சத்தியம் ராஜச சோபத்தே இது பிரியேதரதபி திருஷ்டம் பிரவீமி. துர்மதி வல்லபன், துர்மதிக்கு வல்லபனாக கேள்வனாக இருந்திருக்கிற மகாமோகா சுவாமி ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்கோ. சத்தியம் ராஜசு சோபத்தே அப்படின்னு சொல்றது, ராஜாவினிடத்துல எப்பவுமே சத்தியத்தை தான் சொல்லணும், இந்த உண்மையானது தான் சொல்லணும். ராஜாவுக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடியதாக இருந்துருக்குன்றதுக்காக விபரீதமான வார்த்தையை சொல்லக்கூடாது. ஆகையால நீங்க ராஜாவா இருக்கிறதுனால உங்கள்ட்ட சத்தியத்தை தான் சொல்ல வேண்டியிருக்கு, ஆகையால சத்தியத்தை சொல்லாமா அப்படின்னுட்டு சொல்றோம். இது பிரியேதரதபி திருஷ்டம் பிரவீமி அப்படின்னா, இப்ப நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு பிரியமா இருக்குமா அப்படின்னு கேட்டாக்கா சொல்ல முடியாது, பிரியம் இல்லாததான் இருந்துட்டு இருக்கும். ஏன்னா காமன் ராகன் துவேஷன் இவெல்லாம் எங்கேயோ போய் ஒழிஞ்சிட்டு இருக்கா, விவேகனுடைய ஆள் வந்த உடனே பார்த்து பயந்து போயிட்டான்னு சொல்லி சொல்றோம்னாக்கா, இது மகாமோகனுடைய ஆள் பயந்து ஒழிஞ்சிட்டு இருக்கான்னு சொல்றது அது மகாமோகனுக்கு இழுக்கு, அவனுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்காது. இருந்தா கூட சத்தியத்தை தானே சொல்லணும், ஆகையால நான் சொல்றேன் நானு அப்படின்னா, வேத்னி காமசிய லோபசிய அகம் அதுனாதனை மவஸ்தாம், காமன் லோபன் ராகன் துவேஷன் இவாளுடைய தற்போதைய நிலை எனக்கு நல்லா தெரியும். அப்போ தயோஷ்ட அவளுடைய நிலை எப்படி இருக்குன்றத சொல்ல, அனந்த விஷய ஸ்பிருகா ஜலதி சம்ப்ளுதே மானதே வசந்த சமயே ஸ்திதே மலய பாருதே ஜீவ வீஜதி சகிருத் விஹித சௌக்திக சௌக்திக பிரதிநிவிருத்தி வைலக்ஷ்யத பிரசுக்தை வஹந்தன ஸ்பிருஷதி பஞ்சபாணஸ்வரான். ஏற்கனவே சொல்லி சொன்ன விஷயம் மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கோங்கோ, இது எத்தனையோ நாள் முன்ன நாம சொன்ன விஷயம். இந்த காமன் ராகன் துவேஷன் இவெல்லாம் சேர்ந்துட்டு நாம சௌத்திகமான முறையில் நாம இப்போ சண்டை போடணும்னு சொல்லி சொன்னான். சௌத்திகமானதுன்னாக்கா தூங்கிண்டே இருக்கான் சொல்லி ஒருத்தன், அப்ப தூங்கிண்டே இருக்கச்சு தூங்கிட்டு இருக்கிறவன் வீட்டுல நெருப்பு வச்சிடுறது, தூங்கிட்டு இருக்கவன அப்படியே அவனை கொலை பண்ணிடுறது அப்படின்றது, இது சாஸ்திரத்துக்கு அதாவது போருக்கு ஏற்பட்ட ஒரு தர்மத்துக்கு விருத்தமான ஒரு செயல் தான். இருந்தாலும் இந்த காரியத்தை நாம பண்றதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு இவெல்லாம் போனான். ஆனா என்ன ஆச்சு தெரியுமா, அனந்த விஷய ஸ்பிருகா ஜலதி சம்ப்ளுதே மானசே. இப்ப இவளுக்கு ஒரு சன்னிவேசம் அமையணும் இல்லையோ, இப்ப நம்ம தூங்குறதுன்ற மாதிரி ஒரு சன்னிவேசம் அமையணும். அந்த சன்னிவேசம் எப்பேற்பட்ட எப்படின்னா, ஜீவனுடைய மனசு பிரம்மத்துல லயிக்காத, இவா சொல்ற பிரம்மம் இல்ல க்ரௌமான பிரம்மம், பிரம்மத்துல லயிக்காத எத்தனையோ விஷயங்கள்ல ஈடுபட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த அதுலவே நீஞ்சின்ற இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி இருக்கச்சே அனந்த விஷய ஜலதி சம்ப்ளுதே மானசே, மனசு விஷயங்கள்ல ஈடுபட்டு சார்வாக்கு மதம் மாதிரி சுகானுபவத்திலேயே ஈடுபட்டு இருந்துருக்கிற பொழுது வசந்த சமயே ஸ்திதே, இந்த சமயத்துல வசந்த சமயமும் வந்துடுது, வசந்த காலமும் இருந்தது. அதோட மாத்திரமில்ல மலைய பாரு தேவி ஜதி, தென்னல் காத்தும் வீசின்றது. அப்போ
சகிருத்விஹித சௌப்திக பிரதிநிவத்தி வைலக்ஷ்யத. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் தான் இந்த சௌப்திகம்னு சொல்றது இருந்திருக்க, இதை சொல்லி இந்த முறையில் எல்லாரையும் ஆட்கொண்டு, ஜீவன்கள்லாம் ஆட்கொண்டு மகாமோகன் வழியில கொண்டு வரணும்னு நினைச்சது. ஆனா இந்த செய்யணும்னு ஒருத்தர் எழுந்து இவ அந்த காரியம் பண்ணச்சே அவளால பண்ண முடியாது, திரும்பி போயிடுச்சு. ஏன்னா அப்ப விவேகம் வந்துடுச்சு. அந்த விவேகனுடைய வருகையினாலையும் இவெல்லாம் பயந்துண்டு ஓடி போயிட்டார். சக்ரத்விஹித சௌத்திக பிரதி நிவத்தி வைலட்சியத பிரசுத்த வகந்த நஸ்பிருஷதி பஞ்ச பாணஸ்வரானு. அவளை இவளுக்கு சொல்லக்கூடிய தூங்குறவனாக இருந்தா கூட அந்த தூங்குறவனிடத்துல அந்த பஞ்சபானத்தை போட்டதுனால என்ன ஆகும், ஒன்றும் ஆகல. அதே மாதிரிதான் இவளுடைய பஞ்சபானம் எந்த வேலையும் பண்ண முடியாது போயிடுத்து. அதனால இப்ப என்ன ஆகி போடுத்துன்னா, இந்த காமன் வசந்தன் இவெல்லாம் தங்களுடைய பானத்தையே தொடரதே இல்லை. என்ன தோணுதா, அது பானம் மொத்தம் வீணா போறது, காரியமாக மாட்டேன்றது, அதில் எங்கேயோ போய் ஓய்ஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்ன. உடனே சொன்ன, அன்யஸ்மின் அப்பி கைமுத்திய சித்தம் ஆவேதையாமி. இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்கோ, அதையும் சொல்றேன் அப்படின்னா, என்ன லோபன் பண்ற காரியம் இது, காமன் விஷயமாக போடுத்து காமன் அந்த சௌத்திகவாதம் பண்ணி சௌத்திக நியாயத்தினால ஜெயிக்கணும்னு பார்த்தான், அவன் காரியம் ஆகலை, இந்த பானங்கள்லாம் அப்படியே வச்சுட்டான்னு சொல்லிட்டான். இவன் லோகன் தன்னுடைய காரியத்தை எதனா பண்ண முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டா அதையும் சொல்றது, புருஷஸ்ய விவேக விப்ரலம்பாத் ஸ்வசரீரே விரஜ்யமான புத்தே கிருபண பிரதிநந்தனீய விருத்தி கிமிவாலம்பனமாசிரயேதலோபம். விவேகனுடைய மோசமான செயல், அதாவது ஜீவனுக்கு விவேகம் ஏற்படுத்தும் இந்த, அது அவன் பட்சத்துல, இந்த டம்ப தர்ப பட்சத்துல, டம்ப பட்சத்துல இது மோசமான செயல். விவேகம் வருதுன்றது இருக்க, அது ஒரு மோசமான செயல். இந்த மோசமான செயல்னால புருஷன் என்ன பண்ணா, தம் சரீரத்துல கூட ஒரு வைராக்கியம் வந்துடும். என்ன, அவாவா தங்கள் தங்கள் சரீரத்தை பத்திரமா பாத்துக்கிறதுன்றது ஒரு இயல்பு. அப்போ ஆனா புருஷனிடத்துல விவேகன் கூட சேர்ந்து, இந்த சரீரத்தினால என்ன வந்து போறது, இதுக்காக என்ன போறது, இன்னைக்கு எவ்வளவு பத்திரமா பார்த்துட்டா கூட என்னைக்கோ ஒரு நாளைக்கு இது அழிஞ்சுதானே போக போறது, அழிஞ்சு போற வஸ்துவுக்காக இவ்வளவு மனக்கடனமா, இவ்வளவு கஷ்டப்படணுமா என்ன விவேகம் சொன்னான். ஆமா, அந்த காரியத்தை என்னத்துக்கு பண்ணணும், இந்த காட்டிலும் ஆத்மா அழிவில்லாததாக இருந்துருக்கு, ஆத்மாவுக்கு என்ன காரியம் நல்ல காரியம் உண்டோ அந்த காரியத்தை பண்ணுவோமேன்னு அவன் நினைக்கிறான். யாரு, புருஷன் நினைக்கிறான். அதுக்கு காரணம் விவேகம், விவேகனுடைய ஒரு சேர்க்கையினால. இந்த விவேகனுடைய செயல்னால புருஷன் என்ன பண்றான், தன்னுடைய சரீரத்துல கூட ஒரு வைராக்கியத்தோடு இருக்கிறதுனால லோபிகளுக்கு அங்க என்ட்ரன்ஸே இல்லாத போயிடுது, நுழைவே இல்லாத போயிடுது. லோபியா இருக்கிறவன் என்ன பண்ணுவான், லோபியா இருக்கிறவன் சேர்த்து வச்சுப்பான். சேர்த்து வச்சுக்கிறதெல்லாம் எதுக்காக சேர்த்து வச்சுப்பான், தன்னுடைய சரீரத்தை போஷணம் பண்ணும், தான் அனுபவிக்கணும், தான் சுக்கம் பண்ணும் அப்படின்றதுக்காக தானே சொன்னான். சரீரத்திலேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத போயிடுத்துனாக்கா, அதுலேயே ஒரு நோக்கு இல்லாத போயிடுத்துனாக்கா, அதுக்கப்புறமா லோபிகளுடைய வார்த்தை எங்கேருந்து நுழைய முடியும். ஆகையில லோபி லோபன் கிட்டவே போக முடியாது இருந்துருக்கு, இதுதான் நில அப்படின்னு சொல்லி சொன்னான். புருஷஸ்ய விவேகவே பிரலம்பாது ஸ்வசரீரே விரஜ்யமான புத்தே கிருபண பிரதிநந்தனீய விருத்தி கிமிவாலம்பனமாசிரயேதலோபம். தர்ப்பன் சொல்றானாம், தேவ துர்மதி பண்டித, அஹம் புனஹ க்ரோதஸ்ய சாம்பிரதி சாம்பிரதிகீம் அவஸ்திதிம் மத்ராட்சம். இப்ப அங்க என்னாச்சு, காமன் லோபன் ரெண்டு பேர் சொன்னோம், மூணாவது குரோதன் அந்த இடத்துல வந்தான். அந்த குரோதனுடைய கதியை இப்பதான் நேரம் பார்த்துட்டு வந்தேன் நானு, அவன் கத்தி எப்படி இருக்குன்றத
அக்கால நிலைமையை நான் உனக்கு சொல்றேன் நானு அப்படின்னா, யாதா தத்தேன பண்டிதம் இது நீதி மனுசரன்னு யதானுபூதமேவ ஆவேதயாமி. இதுல ஒரு நீதி என்னன்னு கேட்டோம்னாக்கா, தெரியாத வாழ்ண்ட எத்தை வேணா வளரலாம், தெரிஞ்ச வாழ்ண்ட எது சத்தியமோ அதை தான் சொல்லணும். யாதா தத்தேன பண்டிதம், இது ஒரு நியதி, யார் இடத்துல எப்படி நடந்துக்கணும்ன்றது. உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது, உங்களிடத்துல எப்படி நடந்ததோ நடந்த பிரகாரம் உங்களுக்கு சொல்றேன் நானு. என்ன நடந்தது அப்படின்னா, திசப்தள பத்ரல துருகிண திருஷ்டி பங்க கிரியா புரஸ்கிருத யுகக்ஷய புருகுடித அண்டவாடம்பராம் விரக்தி விழவல்லரி வியதிகரேண ரோஷஸ்வயம் சுஷுப்த இவ வர்த்ததே சுபட கேளி சௌபஸ்திகா சௌவஸ்திகா. என்னன்னா, சுப்த இவ சுஷுப்த இவ வர்த்ததே, சுஷுப்தி திசையில இருக்க மாதிரி இப்ப இருந்துட்டு இருக்கானா. யாரு? நீங்க சொல்லக்கூடிய குரோதம் கோபம்லாம் தூங்கி போயிட்டான் அப்படின்னு. என்ன திசப்த லயபத்ரல துருகிண திருஷ்டி பங்க கிரியா புரஸ்கிருத யுகக்ஷய பிரகுடி தாண்டவாடம்பர. ரோஷனுடைய அந்த கோபனுடைய பெருமைன்றது ரொம்ப ரொம்ப பிரசம்சம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இந்த லோகம் இருக்க ஈரேழு லோகம்னு சொல்றோம், இது பதினாலு லோகம். இந்த பதினாலு லோகமாக இருந்திருக்கிற ஒரு பிரம்ம சிருஷ்டி, அந்த பிரம்ம சிருஷ்டிய அழிக்கணும்ன்ற ஒரு செயல், அந்த செயல் தான் யுகக்ஷயம்ன்றது வருது. திசப்ததள பத்ரல திருகிண சிருஷ்டி, திருகிண சிருஷ்டி பங்க கிரியா, திருகிண சிருஷ்டி பிரம்மா சிருஷ்டி, அந்த பிரம்ம சிருஷ்டிய பங்கம் பண்றதுன்றதுக்காக பங்க கிரியா புரஸ்கிருத யுகக்ஷய புருகுடி தாண்டவாடம்பரம். அந்த யுக காலத்தினால முடிவுகளுக்காக இந்த கோபம் என்ன பண்ணுவான், இப்போ நாசம் வரணும்னா கோபம் இருந்தாதான் நாசம்ன்றது வரும். அதுக்காக இந்த இவனுடைய கோபனுடைய பொருவ நெருப்புனாலதான் இந்த பிரளயமே வருது வாஸ்தவம். ஆனா இதனால என்ன ஆறுது அப்படின்னா, விரக்தி விஷயமல்லரி வெதிரகரேண ரோஷா ஸ்வயம் சுஷுப்த இவ. லோகத்துல யாரெல்லாம் யுத்தம் பண்றாளோ அந்த வீரர்களுக்கெல்லாம் கோபம் இருந்தாதான் யுத்தம் மேல மேல செய்ய முடியும். அவளுக்கு க்ஷேமத்தை பண்றவனாக இவன் இருந்துட்டு இருக்கான். இப்போ அப்பேற்பட்ட கோபன் இப்போ விரக்தின்ற ஒரு விஷக்கொடி அவனை சுத்தின்றது, அந்த சுத்தின்றதுனால அவனுக்கு ஒரு சுஷுப்தி வந்துடுது. சுஷுப்தி தசைன்னா இப்ப நாம தூங்குறோமே, தூங்கச்சே எதையும் கனவோ இல்ல வேற சிந்தை எதுவும் இல்லாமல் ஒரு ஆழ்ந்த தூக்கம் இருக்க அதுக்குதான் சுஷுப்தி பேரு. அந்த மாதிரி இப்ப கோபனுடைய நிலை எப்படி இருக்குன்னாக்க, இந்த விரக்தின்ற ஒரு கொடி இவனை சுத்தின் இருக்கிறதுனால இவனுடைய எண்ணங்களே அந்த கோபமே எங்கேயுமே இல்லை, பிரசரிக்கவே இல்லை என்று சொல்லி சொல்றான். இதெல்லாம் கேட்கிறான். கேட்ட உடனே மகாமோகனுக்கு ஒரு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. இந்த வருத்தத்துக்கு காரணம் என்ன, முதல்ல காமன் தன்னுடைய பானங்கள்லாம் யார் மேலேயும் இப்ப போடுறதில்லை, லோபனா அவன் பிரவர்த்திக்கிறதே இல்லை, அவன் நுழையத்துக்கு இடமே இல்லாத போயிடுது. சரி இவன்லாம் காட்டிலும் கோபம் இன்னும் விசேஷமாச்சே, அவன் என்னடா பண்றான் அப்படின்னா, அந்த கோபம்னா வைராக்கியமாக ஒரு ஒரு கொடி சுத்தின்றது. ஆகையால அவன் நல்ல நிதிரையில இருந்துட்டு இருக்கான், அவனும் செயல் புரியல. இது கேட்ட உடனே ரொம்ப வருத்தம் வருது. அதே சமயத்துல அந்த வருத்தத்தை காண்பிக்காத சிரிச்சுட்டே சொல்றானா, சவிஷாதம் விகத்திய அகோ விவேகத்திய குலகாத்தினா துர்மந்திரிதமேத்தது. இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்ததுக்கு காரணம் என்னன்னா, இந்த மகாமோகனுடைய குலத்தை அழிக்கணும்னு நினைக்கிறானே
அந்த விவேகனுடைய ஒரு துர்மத்து துராலோசனையினாலதான் இது எல்லாம் நடந்திருக்கு. யசாசு சர்வத்திர நிரவகாசா சாத்து ததா அஸ்மாபிகி அவகிதைகி விஸ்வம் இதம் அதர்மேண வியாபனீயம். சரி, இப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த விவேகம் நுழையாத மாதிரி நாம எல்லோக்கம் முழுக்க அதர்மம் சூழும்படியாக நாம காரியம் பண்ணணும். தர்மம்ன்றது விவேகம் வந்தாதான் தர்மம் வரும். ஆகையால தர்மமே வரக்கூடாது, விவேகம் உள்ளேயே நுழையக்கூடாது. மொத்த இடத்துலையும் அதர்மங்கள் தான் சூழும்படியாக இருக்கணும் அப்படின்னார். ஸ்வகுல சம்ரக்ஷண பிரவருத்தானாம் அஸ்மாக்கம் தூ அயம் அதர்ம ஏவ தர்மஹா அப்படின்னா, என்னது அதர்மத்தை போய் ஒருத்தன் பிரச்சாரம் பண்ணலாமா, ரொம்ப தப்பாச்சு அப்படின்னா, யார் சொன்னா? நம்ம பொறுத்த வரைக்கும் அதர்மம் தான் தர்மம். இப்போ நாஸ்திகளா இருந்துட்டு இருக்கிறவா நாஸ்திக மதத்தை பிரச்சாரம் பண்ற, அந்த நாஸ்திக மதத்தை பிரச்சாரம் பண்றது இருந்தது இருக்க, அந்த பிரச்சாரம் பண்றதுக்கோசரம் ஏகமா செலவழிக்கிறா, ஏகமா மெனக்கட்டுறா, எவ்வளோ கஷ்டப்படுறாவா. இந்த கஷ்டப்படுறதுன்றது இந்த இப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நாஸ்திக மதத்தை பிரச்சாரம் பண்ணமான்னு கேட்டா, அவா சொல்றா, நாங்க தர்மத்தை சொல்றோம், லோகம் மொத்தம் விபரீதத்துல போயிட்டு இருக்கு, அதாவது இந்த கோவில் அந்த கோவில் பெருமாள் அப்படின்னு எல்லாம் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் போகக்கூடாதுன்றதுக்காக தர்மத்தை சொல்றதுனால எங்களுக்கு ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு சொல்றாங்க. நான் சின்ன பையனா இருக்கச்சே தஞ்சாவூர்ல இருந்தேன், அங்க கொடிமரத்து மூலைன்னு ஒரு மூலை, அதாவது நாற்சந்தி. அந்த நாற்சந்தியில அப்பெல்லாம் ரொம்ப நாஸ்திக மத இது, அதுவும் தஞ்சாவூர்ல அது ரொம்ப அதிகம், பிரச்சாரம்ன்றது ரொம்ப அதிகம். ஒரு நாள் பள்ளிக்கூடம் நான் ஏழாம் கிளாஸோ எட்டாம் கிளாஸோ வாசிச்சிருந்தேன், அந்த பள்ளிக்கூடத்துலேருந்து வெளில வரேன் நான், வந்துட்டு அந்த நாற்சந்திக்கு வந்து பஸ் ஏறணும். பஸ் ஏறத்துக்கு வரைச்சே பார்த்தோம்னா பெருசா ஒரு ராமருடைய படம், அந்த படத்துக்கு செருப்பு மாலை போடுறதுக்கு, அந்த செருப்பு மாலை போடுறதுக்கோசரம் பெரிய பெரிய அரசியல் தலைவன்லாம் வந்திருக்கான். அவன் வந்து தலா ஒவ்வொருத்தனும் அந்த செருப்பு மாலை அதுக்கு போட்டான். இது பஸ் ஸ்டாப்ல நான் நின்றுட்டு இருக்கச்சே இந்த காரியம் நடந்தது. அந்த மொத்த பேரும் நான் குடுமி வச்சுட்டு திரவணிட்டுன்னு வந்த உடனே அவளுடைய கவனம் மொத்தம் என் பேர்ல திரும்பிடுச்சு. பாதி பேருக்கு அங்க இருக்கிற அந்த ஜனங்களுக்கெல்லாம் இது எல்லாம் என்ன ஆரம்பிச்சிருத்துனா, என் குடுமையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருத்து, இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருத்து, ரொம்ப அந்த பரிபவத்திலேருந்து ஓடி வந்தா போறோம்னுட்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் பார்த்து பயந்து போய் ஓடி வந்துட்டோம் நானு. அப்போ அந்த காலத்துல அன்னைக்கு என் மனசுல பட்டதுதான், யார் அப்படி நாஸ்திக பிரச்சாரம் பண்ணினவாளா இருந்துட்டு இருக்காளோ அவளுடைய பரம்பரையில வந்த கட்சி எதுக்கும் இன்னி வரைக்கும் நான் ஓட்டு போடல, இது பண்ணல, எதுவும் அவ அதுக்கு ஆதரமே பண்ணவே இல்லை. ஆனா இப்ப நினைச்சு பாக்குறேன், சுவாமியினுடைய ஸ்ரீசக்தியை கொண்டு பாக்குறேன், அவன் பண்ணது சரியா தப்பான, அவன் பண்ணது தப்புன்னு என்னுடைய எண்ணம் அன்னைக்கெல்லாம். அந்த தப்புன்னு எண்ணத்தினால அவன் பண்ணது இவ்வளவு அதர்மத்தை பண்ணிட்டு இருக்கான். அவனோட அவனுக்கு எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நாம நம்மளுடைய செயல் உபகாரமாக ஆகக்கூடாதுன்ற ஒரு சங்கல்பம் எனக்கு. இப்ப அவன் பண்ணது அதர்மம்னு நினைச்சிட்டு பண்ணா அது பரவாயில்ல, இப்படி போய் பண்ணி அதர்மத்தை பண்ணி இப்படி பாப்பத்தை சேர்த்துக்கிறானேன்னு அந்த காலத்துல விசாரப்பட்டேன். அங்க சொல்லச்சு அவ பண்றது அதர்மம்னு சொல்லி மனசுக்கு கஷ்டப்பட்டான். ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் அதுதான் தர்மம். இது நான் மாத்திரம் சொல்லல, இது சாஸ்திரமும் சொல்றதுன்ற இந்த இடத்துல சைவ தர்மா சா அதர்மா தந்தம் பிரதி நரம் பவேத் அப்படின்னு சொல்லிருக்கு. அதுவேதான் தர்மம். தர்மம் அதர்மம்ன்றது ஒரு பொதுவான ஒரு விஷயம், அதாவது இது மாறுபடக்கூடியது. ஒருத்தனுக்கு தர்மமா இருந்துட்டு இருக்கிறது, இன்னொருத்தனுக்கு அது அதர்மமா இருந்துட்டு இருக்கும். ஆகையால இது அதர்மம்னு நாம பொதுசா நாம சொல்லக்கூடாது. ஆனா இது யார் சொல்றது? இது மாமோகனுடைய வார்த்தை.
அந்த உபனிஷத்தே இப்படிதான் சொல்றது. இப்போ ஒரு கொலையாளி ராஜா ஒருத்தவங்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறான். தூக்கு தண்டனை விதிக்கிறதுன்றது இருக்க, இது தர்மம்னு நினைச்சிட்டு தூக்கு தண்டனை விதிக்கிறான். இப்ப அவனை பொறுத்தவரைக்கும் யார் இந்த தூக்கு தண்டனையை அனுபவிக்கிறானோ அவனை பொறுத்தவரைக்கும் ராஜா பண்றது அதர்மமா தோன்றது. ஒரே விஷயமே ஒத்தனுக்கு தர்மமா இருந்துருக்கிறது, இன்னொத்தனுக்கு அதர்மமா இருந்துருக்கு. ஆகையால இப்ப அதர்மத்தை பிரச்சாரம் பண்றதே தர்மம் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஆகையால நாம அதர்மத்தை பிரச்சாரம் பண்றதுக்கு வழி பண்ணமே தவிர, நாம இவாளுடைய தர்மம்னு சொல்லிட்டு இருக்காள் அந்த தர்மத்தை நாம பிரச்சாரமே பண்ணக்கூடாது. அது அழியறதுக்கு என்ன வழியோ அந்த வழிய பார்க்கணும்னு சொல்லி மகாமோகன் சொல்றான். ஸ்வகுல சம்ரக்ஷண பிரவருத்தானாம் அஸ்மாக்கந்து அயம் அதர்ம ஏவ தர்மஹா. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய குலத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக இது இந்த சில மதத்துல இருக்கிறவ பிற மதத்தை தூஷணம் பண்றதுதான் தம் மதத்துக்கு உசந்ததுன்னு சொல்லிட்டு அந்த அதர்மமான காரியத்தையே தர்மம்னு நினைக்கிறது. பிற மதத்தினர துன்புறுத்துறது தான் தர்மம்னு சொல்றது. இது ஒரு தனி ஒரு தர்மம் அவளுக்குன்னு ஏற்பட்டது. அந்த மாதிரி நமக்குன்னு ஏற்பட்ட ஒரு தர்மம் என்னன்னு கேட்டா, ஆஸ்திக மதத்தை அழிக்கிறது தான் தர்மம். அவ நாம நினைச்சுக்கலாம், அவ சொல்லுவா இது அதர்மம்னு சொல்லுவா, ஆனா நமக்கு இதுதான் தர்மம். இந்த தர்மத்தை இந்த விவேகனால இந்த தர்மத்தை பிரச்சாரம் பண்றதுக்கு தடங்கள் வந்தா கூட அந்த தடங்களையும் தாண்டி நாம பிரச்சாரம் பண்ணி எல்லார் மனசுலையும் இந்த நாஸ்திக மதம்ன்றது இருக்க சார்வாக்கு மதம்ன்றது இடம்பெற வேண்டும். இப்படிப்பட்ட காரியத்தை தான் பண்ணணும்னு மகாமோகன் தன்னுடைய சேவகர்களுடன் ஆலோசனை நடத்துகிறான். இதுக்கு மேல எப்படியெல்லாம் இந்த பிரச்சாரம் பண்ணணும்ன்றதெல்லாம் சொல்றதெல்லாம் அடுத்த வாரத்துல பார்க்கலாம். கவிதாஸ்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.